அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வரப்போகின்ற குரு பேச்சின் பழங்கு பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல பிள்ளைக்கான சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் மீன ராசி அன்பர்களே தங்கள் ராசிக்கு எட்டில் அஷ்டமத்து குருவாய் உழவி அடுக்கடுக்காய் இன்னல்களை கொடுத்து வந்த குரு தற்சமயம் ஒன்பதில் சஞ்சரிக்க ஒப்பற்ற நட்பலங்களையும் சௌகரிய சந்தோஷங்களையும் அனுபவிக்கப் போகின்றீர்கள் ராசிநாதனே குருதான் ராசிக்கு ஒன்பதாம் ஆகிய திரிகோணத்தில் ஐந்தாம் பார்வையாக சுயச்சத்திரத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடமாகிய இளைய சகோதரம் கீர்த்தி தைரியம் பேச்சுத்திறனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராசிநாதனின் சொந்த வீடாகிய கடகத்தையும் பார்க்கிறார் பார்வைகள் பலமாக இருப்பதால் பாக்கியங்களில் வாய் வழங்குவார் ஒன்பதாம் இடம் வியாழ நோக்கம் தரக்கூடியது தடைப்பட்டு வந்த திருமணம் கூடி வரும் இதயத்திற்கு இனிய துணை கிடைக்கும் குழந்தை செல்வங்கள் கிடைக்கப்பெறாத தம்பதியருக்கு குழந்தை செல்வங்கள் கிடைத்து பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் நேரம் சந்திரன் இருக்கும் ராசி உபயம் குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு பணிபுரியும் வாய்ப்பு பெற வாய்ப்புகள் உண்டு ஊர புண்ணிய வில்லங்கள் இருந்தால் தீர்வதோடு உறவும் இனிமையாக அமையும் குலதெய்வ வழிபாடு செய்தலின் மூலம் குறைகள் அனைத்தும் நீங்கும் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பணப்புழக்கம் தாராளமாகும் வரவேண்டிய நிலவுகள் உடனடியாக வந்து சேரவும் செய்தொழில்களில் அதிக ஆதாயம் கிடைக்கவும் பார்க்கும் பணியில் பணப்பயன் பெறவும் வழிகள் தெரிகின்றன கூட்டு வணிகம் கோடி கோடியாக சம்பாதிக்க வைக்கும் நேரம் நட்பு பலம் பெறும் நாடு விட்டு நாடு சென்று புதிய நண்பர்களுடன் கைகோத்து பெரும் தொழில் துவக்கும் வாய்ப்பு உண்டு மனைவி அல்லது கணவன் வழி உறவுகள் பண விஷயங்களில் பக்கபலமாக இருக்கும் நீண்ட காலமாக சென்று தரிசிக்க எண்ணி இந்த திருத்தலங்களுக்கு சென்று வர முடியும் ஞானிகள் அடியார்கள் யோகிகளின் தரிசனத்திற்கு ஆளாகலாம் குடும்பத்தில் புதிய பொருட்களின் சேர்க்கையும் ஆபரண வருகையும் ஆனந்தத்தை வரவழைக்கும் உறவுகளின் வரவும் உபசரிப்பும் கூடுதல் மகிழ்ச்சியாக அமையும் பணிபுரிவோர் மேலதிகளின் அருள் பார்வைக்கு ஆளாகி பல சலுகைகளையும் பெறுவர் பதவி உயர்வு எளிதில் கிடைக்க ஊதிய உயர்வும் உடன் வந்து சேரும் சக ஊழியர்கள் பாசமும் பரிவும் பணியில் ஒத்துழைப்பும் உற்சாகம் ஊட்டுவன ஆரோக்கியம் சீராக அமையும் உல்லாச பயணங்களுக்கும் குடும்பத்தோடு புண்ணியஸ்தலங்களுக்கும் சென்று வர முடியும் ஜென்ம ஜாதகத்தில் கிரக நிலையும் தசாபுத்திகள் நிலையும் நன்றாக அமைய பெற்றவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைப்பதோடு நினைத்தவர்களை நினைத்தபடி சாய்த்து கொள்ளலாம் சாதனைகள் பல புரிந்து சந்தோஷம் கிடைக்கப்பெறும் பயிற்சி இது பரிகாரம் காலம் கனிவாக இருந்தாலும் கணிசமான வரவை தந்தாலும் இடையில் சில தடங்களும் இன்னலும் குருவின் தனுசு பிரவேசத்தால் ஏற்படும் மாதம் ஒரு முறை பெருமாள் தரிசனமும் மகாலட்சுமிக்கு செய்யும் குங்கும அர்ஜனையும் தொடர் நவகிரக தரிசனமும் எவ்வித குறையுமின்றி இனிதாக வாழ வழிவகுக்கும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருச்செந்து சென்று தரிசனம் செய்து வருதல் உத்தமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்